இங்கு கூடியிருக்கக்கூடிய அருமை தோழர்கள், ஜனநாயக அமைப்புகளினுடைய அன்பு சகோதரர்கள், சகோதரிகள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். முதலாவதாக, இந்த விழுப்புரத்தை கடந்து செல்லுகிற பொழுதெல்லாம் இந்த மைதானத்தை நான் பல முறை பார்த்திருக்கிறேன். எப்போதாவது நமது கட்சியின் சார்பாக இந்த நிரம்பிய மைதானத்தில் நாம் ஒரு கூட்டம் நடத்த முடியுமா என்பது கனவாகவே இருந்தது. அந்த கனவை இன்று நிறைவேறியிருக்கிறது என்பதுதான் இந்த மைதானம் நிரம்பி வழியக்கூடிய இந்த நிகழ்ச்சியும் மாநாடும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பிலான பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களினுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு இந்த மாநாடு உத்வேகம் மூட்டும் என்பதை இந்த நிரம்பிய மைதானம் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தலைவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் டெல்லியில் இருந்து வருகை வந்திருக்கிறார். நமது கட்சி நடத்துவதன் காரணமாக ஒரு அகில இந்திய பொதுச் செயலாளர் பல்வேறு அரசியல் பணிகளுக்கு மத்தியில் வருகை தருவது என்பது மிக முக்கியம். அதே போன்றுதான் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் தென்னிந்தியாவினுடைய கதவை திறந்து விட்டோம், இனி நாங்கள் தான் என்று ஆடிக்கொண்டிருந்த பாஜகவை ஒரே நாளில் தூக்கி எறிந்த கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே கூட இந்த மாநாட்டிற்கு அவர்கள் வருகை சேர்த்திருக்கிறார்கள், சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். அதே போன்று நமது மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அருந்ததியர்களுக்கான அருந்ததியர் மக்களுக்கான 3% இடஒதுக்கீடு மசோதா, அவரை பார்த்த பொழுது அந்த சட்டமன்றத்தில் எதிரில் நின்று மசோதா பேப்பரை கையிலே வைத்துக் கொண்டு அவர் என்ன பாடுபட்டார் என்பதை நான் இப்போதும் நினைத்து பார்க்கின்றேன். அந்த மசோதாவை எதிர்கட்சியாக இருந்த அதிமுக ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, நடுநிலையாகவே இருந்தார்கள். இதர தாழ்த்தப்பட்ட அமைப்புகள் மற்றும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மத்தியில் அந்த மசோதாவின் மீது எதிரும் புதிருமான பல கருத்துக்கள் வந்த பொழுது அவர்களுடைய கருத்துக்களையெல்லாம் ஒன்றுபடுத்தி அருந்ததியர் மக்களுக்கு ஒரு கல்வியில் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டியது நம் அரசினுடைய கடமை, உங்களுடைய கருத்துக்கள் அப்படிப்பட்ட ஒன்றுபட்ட தன்மையோடு வர வேண்டும் என்று இருகரம் நீட்டி அந்த சபையவே ஒரு ஒன்றுபட்ட கருத்துக்கு கீழ் கொண்டு வந்த ஒரு மாண்புமிகு அமைச்சர், முன்னாள் அமைச்சராகவும் இன்றைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு பொன்முடி அவர்கள் இன்றைக்கு மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய வருகை மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். அந்த மசோதாவை பொழுது இறுதியாக அவர் சொன்னார், இது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் என் வரதராஜன் கொண்டு வந்து கொடுத்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில் என்று ஓங்கி சொன்னார். அப்படி திமுக அரசாங்கம் நிறைவேற்றிய மசோதாவை கூட அதை யார் அந்த கருத்தை கொடுத்தார்கள் என்பதை மிகுந்த நேர்மையோடு அந்த சட்டப்பேரவையிலே கௌரவத்தோடு எடுத்து சொன்ன அப்படிப்பட்ட அமைச்சர் அவர்கள் இந்த மேடைக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள் என்பதையும், அன்பு தோழர் மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள், அருமை தோழர் சிபிஐ அமைப்பில் இருந்து அருமை தோழர் வீரபாண்டியன் அவர்கள், முன் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள், இன்னும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மிகச்சிறந்த எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள், இன்னும் நம்முடைய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தலைவர்கள் எல்லோரும் அரசியல் கட்சிகளில் இருந்து வருகை வந்து ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கணும், ஒரு சாதிகளற்ற ஒடுக்குமுறையற்ற ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது நமது கடமை என்று அரசியலாக முன்மொழிந்தார்கள். இவர்களுக்கு மத்தியிலே, அரசியல் கட்சிகளுக்கு மத்தியிலே ஆன்மீகத்தின் வழி சென்றாலும் நான் இந்த அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய பகுதியிலே வந்து ஒடுக்குமுறை சாதியாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்படக்கூடிய சாதியாக இருந்தாலும் சரி, சாதிகளை ஒழிப்போம், சாதிகளற்ற ஒரு சமத்துவத்தை சமுதாயத்தை படைப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஆன்மீக தலைவர் ஐயா பாலப்பிரஜாபதி அடிகளார் வந்திருக்கிறார்களே, அதுதான் இந்த மாநாட்டினுடைய ஆகச்சிறந்த வெற்றி என்று நான் பார்க்கிறேன். ஆகவே அரசியல் கட்சிகளினுடைய நோக்கங்கள், லட்சியங்கள், கோரிக்கைகளோடு ஒரு ஆன்மீக வழியில் 200 ஆண்டுகளுக்கு முன்னால்
சாதி பேதமற்று ஒரு தாழ்த்தப்பட்டவர், ஒரு பிற்படுத்தப்பட்டவர், தோளிலே துண்டணிய கூடாது என்று இருந்த காலகட்டத்திலே வைகுண்டர் சாமிகள் தான், தோளிலே அல்ல நாங்கள் தலையிலேயே தலைப்பாகை அணிவோம், இதுதான் எங்களுடைய உரிமை என்று அன்றைக்கு குரல் கொடுத்தார் பாருங்க. அந்த வைகுண்டர் சாமி அவர்களே மேடையே இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் உண்மையான மதச்சார்பற்ற மக்கள் மீது நம்பிக்கை கொண்ட சாதிகளற்ற ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதற்கான உண்மையான மேடை என்ற முறையிலே அனைவரையும் வணங்கி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த நான் இப்ப நிறைவு செய்யணும்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஒரே விஷயம், உத்தரப்பிரதேச மாநிலம் என்பது பெயர் உத்தரப்பிரதேசம் தான், ஆனா அது ஒரு குற்றப்பிரதேசம், குற்றப்பிரதேசம். 2027 19 வயது நிரம்பிய ஹாத்ரஸின் ஒரு இளம் மாணவி, ஒரு பெண், தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதும் கல்லூரிக்கு அனுப்புவதும் அவ்வளவு எளிமையான காரியமா? தடுமாறி தட்டுத்தடுமாறி அந்த குழந்தையை பள்ளிக்கு அனுப்பி கல்லூரிக்கு அனுப்பி அது வளர்ந்து கொண்டிருந்த நேரத்திலே, தனியாக சென்று கொண்டிருந்த நேரத்திலேதான் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடத்தப்படுகிறது. அந்த பெண்ணை கூட்டாக பலாத்காரம் செய்கிறார்கள் சாதி ஆதிக்கும் சக்தியில். செய்தது மட்டுமல்ல, இந்த குற்றத்தை வெளியே சொல்லிவிடுவார் என்பதற்காக நாக்கை துண்டு துண்டாக வெட்டுகிறார்கள், கழுத்தை வெட்டுகிறார்கள். வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு பெண் உறுப்பை சேதப்படுத்துகிறார்கள். அருமை சகோதரர்களே, தோழர்களே, நாம் எல்லோரும் ஒரு லட்சியத்தோடு இங்கு வந்து உட்கார்ந்துருக்கோம், சும்மா ஒரு மாநாட்டுக்காக வந்து உட்காரல. எல்லா ஜாதிகளிலும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆணாதிக்கமும் வன்முறையும் பொதுவானது. ஆனால் இந்த பட்டியலின சாதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின சாதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த சாதியையும் சேர்த்து பெண் என்ற முறையிலே அவர்கள் அனுபவிக்கக்கூடிய பாலியல் கொடுமை, அதுதான் காத்திர சம்பவம். இரவோடு இரவாக அந்த மாணவியை, இந்த இளப்பெண்ணை எரித்து விட்டார்கள். ஆனால் அவருக்கு அந்த உயர் நீதிமன்றம் என்ன நீதி வழங்கியது என்று பார்த்தால் குற்றவாளிகள் எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட அந்த குற்றத்திலே ஈடுபட்ட குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுவதற்கு எது காரணமாக இருந்தது என்று சொன்னால், குற்றவாளிகள் மேல்ஜாதியை சார்ந்தவர்கள், அப்படியெல்லாம் முகம் செய்ய மாட்டார்கள். ஆகவேதான் பெரியவர்களே, ஒரு இளம் பெண் எங்கே பலாத்காரம் படுகொலை செய்யப்படுகிறாரோ அந்த இடத்தில் ஏன் சாதியை சொல்கிறீர்கள் என்று சிலர் கேட்கிறார்கள் அறிவுஜீவித்தனமாக. ஏன் சாதியை சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவர் தாழ்த்தப்பட்டவராக இருந்தால், ஒடுக்கப்பட்ட ஜாதியாக இருந்தால் குற்றம் சுலபமாக நடக்கும், குற்றம் சுலபமாக மறைக்கப்படும். ஆகவேதான் இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லோரும் மற்ற ஜாதியில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வாறு குற்றம் இழைக்கப்படுகிறது நாம துணிக்கிறோமோ, அதை காட்டிலும் பல மடங்காக பட்டியலின பெண்கள், பழங்குடியின பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தால் அங்கே நிற்கக்கூடிய அமைப்புகளாகவும் நீதி கேட்கக்கூடிய அமைப்புகளாகவும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் நாம் இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு வழங்குகிறோம். தந்தை பெரியார் அவர்கள், இதை மட்டும் சொல்லி முடித்தேன், தந்தை பெரியார் அவர்கள் 1932 சோவியத் ரஷ்யா செல்கிறார். அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை எல்லாம் பாக்குறாரு. இந்த நிலமெல்லாம் யாருக்கு சொன்னா? அவங்க சொல்றாங்க விவசாயிகளுக்கு. நிலக்கலாறு ஜமீன்தாரு அவங்க எல்லாம் யாரும் கிடையாது. இந்த தொழிற்சாலைகள்லாம் யாருக்கு சொந்தம்? முதலாளிக்கா? இல்ல இல்ல, தொழிலாளிகளுக்கு. அப்ப தொழிற்சாலை தொழிலாளிக்கு, நிலம் விவசாயிக்கு, விஷயம் முடிஞ்சு போச்சு. முதலாளியும் கிடையாது, நிலக்கலாறும் கிடையாது. அங்குதான் பெரியார் அவர்கள் பார்த்தார், அந்த தொழிலாளியிடம் கேட்டார், இந்த கேஸ்ட் சிஸ்டம் எல்லாம் இருக்கா அப்படின்னு? என்ன தலைவர, அதாவது அந்த சாதி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சோவியத் ரஷ்யாவில் தந்தை பெரியார் பார்த்த மிக அதிசயமானது, இந்த ஒரு நாட்டில் மக்கள் புரட்சி நடந்தால் அங்கே சாதிக்கு இடமில்லை, மதத்திற்கு இடமில்லை, சமத்துவம் தான் இருக்கும் என்று தந்தை பெரியார் அவர்கள் பார்த்ததோடு நிற்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த இப்போது இருக்கக்கூடிய இந்தியாவிலேதான் மக்களை ஒன்றுபடுத்த விடாமல் சாதிகள் இருக்கு, மதங்கள் இருக்கு, இவைகளையெல்லாம் சோவியத் ரஷ்யாவை போல மாற்றி ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயம் வருவதற்கு என் சுயமரியாதை இயக்கம் நாள் முழுவதும் உழைக்கும் என்று குடியரசு ஏட்டிலே எழுதியது மட்டுமல்ல, அதற்காக கைதான ஒரே தலைவர்
தந்தை பெரியார் அவர்கள் மறந்து விடாதீர்கள். அந்த சமத்துவம்தான் சோசலிசம். அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அரசியல் அமைப்பு சட்டத்திலே சமத்துவம் என்ற அந்த சோசலிச வார்த்தையை சேர்த்துங்கள் என்று உத்தரவிட்டு நமது அரசியல் அமைப்பிலே சேர்த்தினார். கலைஞர் அவர்கள், நான் ஒருவேளை பெரியாரையும் அண்ணாவையும் சந்திக்காவிட்டால் நிச்சயமாக கம்யூனிஸ்டாக இருப்பேன், சமத்துவ அமைப்புல இருப்பேன் என்று சொன்னாரு. அதுவும் அதுதான். ஆகவேதான் இந்த சமத்துவம் என்ற வார்த்தை சாதிகளற்றது. சாதிகள் எங்கே இருக்கிறதோ அங்கே சமத்துவம் இருக்காது, சமத்துவம் எங்கே இருக்கிறதோ அங்கே சாதிகள் இருக்க முடியாது. அதுதான் சமூக அறிவியல் உண்மை. அப்படிப்பட்ட அந்த அறிவியல் உண்மையை தமிழ்நாடு முழுவதும் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். எந்த தருவாக இருந்தாலும், எந்த மாவட்டமாக இருந்தாலும், ஒரு வன்முறையற்ற தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களின் மீதான வன்முறையற்ற சமூகங்களுக்கு சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம். மாண்புமிகு அமைச்சர் வந்திருக்கிறார்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் எவ்வளவோ செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம் இருக்கிறார். அருகில் இருக்கக்கூடிய கேரளாவில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாயில் வீடு கட்டுவதற்கான இடம், அதுக்கான நிதி வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு முன்னுரிமை. ஆகவே அரசினுடைய திட்டங்களில் யாருக்கும் முன்னுரிமை என்று பார்க்கிற பொழுது நமக்கு எல்லா ஜாதிகளுக்கும் பாரபட்சம் காட்ட வேண்டியதில்லை. உண்மையாகவே உழைக்கக்கூடிய, ஏதும் மற்ற இது போன்ற அடிமைப்பட்ட முட்டைகளில் அடிமுட்டையாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கும் அந்த மக்களுக்கும் நம்முடைய அரசு என்பது துணையாக இருக்கும், கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யும். எங்கே சமூக அநீதி இழைக்கப்படுகிறதோ அங்கே இந்த அரசு போராட்டங்கள், போராட்ட அமைப்பை சார்ந்தவர்கள் வருகிறார்களோ இல்லையோ, அரசு தரப்பிலே நின்று அதற்கான நியாயத்தை வழங்கக்கூடிய வகையிலேதான் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அரசியல் அமைப்புகளும் இணைந்து இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றியையும் இந்த நேரத்திலே தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம்.